அம்மனின் அருளை அள்ளித்தரும் ஆடி மாதம் துவங்கிவிட்டது அனைத்து கோவில்களிலும் அம்மாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த மாதத்தில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அதனால் அம்மனின் அருள் ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் அதிலும் அம்மனுக்கு விருப்பமான ஆடி வெள்ளியில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி முதல் வெள்ளி ஜூலை பத்தொன்பதாம் தேதி வருகிறது இந்த நாளில் அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் படைத்து எப்படி வழிபட்டால் அம்மனே நம்முடைய வீடு தேடி வருவாள் ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிறப்புக்குரிய ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற சிறப்புக்குரிய நாளாகும் அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு மிகவும் பிரியமானவை இந்நாளில் அம்மனுக்கு மனம் குளிரும்படி வழிபட வேண்டும் அம்மனுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது அம்மனுக்கு படைக்கும் நைவேத்தியங்கள் அம்மனுக்கு விருப்பமான நைவேத்தியங்கள் படைத்து வழிபட்டால் அம்மனே நம்முடைய வீடு தேடி வந்து நம்முடைய பூஜையில் எழுந்தருளி அருளாசி வழங்குவாள் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி வருகிறது இது சிவனுக்குரிய சுக்கரவார பிரதோஷத்தில் வருவது இன்னும் சிறப்பானதாகும் பொதுவாக பிரதோஷ வழிபாடு பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை தரக்கூடியது பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் விலகும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட புண்ணியமான நாளில் நவ கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதால் துன்பம் கஷ்டம் நிலை மாறும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பஞ்சமுகம் எனப்படும் ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் அது நெய் விளக்காகவோ நல்லெண்ணெய் விளக்காகவோ இருக்கலாம் ஆனால் ஐந்து முகங்களில் திடீட்டு விளக்கு ஏற்றுவது நல்லது அன்றைய தினம் லலிதா சஹஸ்ரநாமம் படித்து வழிபட வேண்டும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியாதவர்கள் அந்த பாடலை வீட்டில் ஒழிக்க விட்டு கேட்டபடியே அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருவிளக்கை அம்மனாக பாவித்து ஒரு மனையில் கோலமிட்டு அதன் மீது திருவிளக்கை வைத்து அதற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது சிறப்பாகும் அம்மனுக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சர்க்கரை பொங்கல் வடை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு இரண்டு சுமங்களையாவது அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்க வேண்டும் அதேபோல் போல் பெண்களையும் அழைத்து வளையல் கண்ணாடி கண்மை சீப்பு போன்ற மங்களப் பொருட்களை வழங்க வேண்டும் இப்படி கொடுப்பதால் உங்களின் பூஜைக்கு மனம் மகிழ்ந்து ஏதாவது ஒரு சுமங்களி அல்லது கன்னிப்பெண் வடிவில் அம்மாள் உங்கள் வீட்டிற்கு வந்து நீங்கள் தரும் மங்களப் பொருட்களை பெற்றுக்கொள்வாள் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வழங்குவதே புண்ணியம் என்பார்கள் அம்பாள் நித்திய சுமங்களி அவளுக்கே மங்களப் பொருட்கள் வழங்கினால் எவ்வளவு பெரிய புண்ணியம் வந்து சேரும் அதோடு வீட்டிற்கு இரண்டு சுமங்கலிகளை அழைத்து இலை போட்டு சாப்பாடு போடுங்கள் பானகம் தயாரித்து அம்மாளுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு வரும் சுமங்கலி பெண்களுக்கு சாப்பிடக் கொடுக்கலாம் பானகம் உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு அமைதியும் தரக்கூடியதாகும் இதை அம்மனுக்கு படைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது சிறப்பானது கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு வருபவர்களுக்கு பானகம் தாம்பூலம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் ஆடி மாதத்தில் முப்பது நாட்களும் அம்மனின் மனம் குளிர வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் அது மாறும் ദീർഘ സുമി വറം അമയും ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയശൻ